வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போறேன். மூன்று பண்டிகையும் ஒரு ஓணாயும். மூன்று பண்டிகைல மூன்று வீர் செஞ்சிச்சிங்க. ஒன்னாவது வீர் பண்டி எலை குச்சி பூ அது வச்சு செஞ்சு, ரெண்டாவது பண்டி சொக்கலே செஞ்சு வச்சு செஞ்சு, மூணாவது கல் வச்சு செஞ்சு. அப்புறம் ஓனாய் இருந்துச்சு. ஓனாய் வீட்டுக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஓனாய் டாக் டாக்னு அடிச்சிச்சு. அப்புறம் கதுவை தோறன்னு செஞ்சு, ஏன்னா உயிரை ஊதிடுவேன் செஞ்சு. அப்புறம் அதுனா வீரை ஊதிடுச்சு. அப்புறம் அந்த வீடு ஓடிடுச்சு, பூமி விழிச்சிச்சு. அப்புறம் ரெண்டாவது சாக்லேட் வீட்டில் போச்சு, வேகமாக ஓடி பண்டி. அப்புறம் அந்த உழுக்கு போய் அப்படி முடிச்சு கதுவை, திருப்பி அந்த ஓனாய் எழுந்துச்சு. அப்புறம் டக் டக் நம்பி வச்சிச்சு. அப்புறம் கதுவு தரேன்னு செஞ்சு, கதுவு தரேனே இல்லைன்னா அது ஊதிடும்னு செஞ்சு. அப்புறம் அது ஊதிச்சு அந்த வீட போச்சு வேகமாக. அப்புறம் அந்த ஓனாய் எழுந்துச்சா அது கல்லோடு வீடு உள்ள போயிடுச்சு. டக் டக் திருப்பி அடிச்சிச்சு, அதுவும் தரேன்னு செஞ்சானா அது ஊதிடுவேன்னு செஞ்சு, அது ஊதிச்சு. அப்புறம் அதுக்கு ஊதவே முடியல. இந்த வீட்டு மேலே அவர் குளிச்சு அந்த மூணு பண்டிங்களும் அங்கே அது இதுனா சுடு தண்ணி வச்சுச்சுங்க. அப்புறம் அந்த ஓனாய் அப்படியே உளுந்து தொடர்ந்துச்சு பண்டி அந்த இதை சுடுத்தனியா. அப்படியே அது உளுக்கு உளுந்து அப்படியே முழுக்குச்சு. அப்புறம் அந்த ஓனாய் செத்து போச்சு.